தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி மற்றும் நெய்தல் திருவிழாவிற்காக இயக்கப்படும் சிறப்பு பேருந்தில் பயணம் செய்த தூத்துக்குடி எம்பி கனிமொழி வெகு நாட்களுக்கு பின் பேருந்தில் பயணம் செய்தது மனதிற்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் அமைந்ததாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். புத்தக காட்சி மற்றும் நெய்தல் திருவிழாவிற்கு செல்வோரின் வசதிக்காக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் நெய்தல் திருவிழாவை முன்னின்று நடத்தி வரும் எம்பி கனிமொழி கடந்த 23ஆம் தேதி மக்களோடு மக்களாக சிறப்பு பேருந்தில் பயணம் செய்தார். இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த அரசாணையை 9ஆம் தேதி வரை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து பாஜக தலைமையிலான அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கே எம் ஜோசப் மற்றும் பி வி நாகரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசின் கோரிக்கையை ஏற்று வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதுவரை இடஒதுக்கீடு ரத்து உத்தரவை அமல்படுத்தக்கூடாது எனவும் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது.